ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பகுதி இயல் ஆறு செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள இராவண காவியம் இராவண காவியம் என்ற நூலின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடலை பற்றி காண்பதற்கு முன்பாக ராவண காவியத்தின் ஆசிரியரான புலவர் குழந்தை அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் புலவர் குழந்தை புலவர் குழந்தை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் நாள் ஈரோடு மாவட்டம் ஓலவளசு என்னும் சிற்றூரில் முத்துச்சாமி கவுண்டர் சின்னம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் புலவர் குழந்தை அவர்கள் பலகையில் மணலை பரப்பி அதில் விரலால் எழுத்துப் பயிற்சி செய்யும் திண்ணை பள்ளியொன்றில் எட்டு மாதம் மட்டுமே பயின்றார் ஆனால் தம்முடைய பத்தாவது வயதிலேயே கவி பாடும் திறனை பெற்றார் பாட்டின் ஓசை கேட்டு பாட வல்லவர் இவருடைய பொழுதுபோக்கு பாட்டெழுதுவது எழுதுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் பெற்றார் ஓளவளசில் இவருக்கு முன் படித்தவர் எவரும் இல்லை அந்த காலத்தில் அந்த ஊரில் எவருக்கும் கையொப்பம் செய்யவும் தெரியாது இவர் தாமாக தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டிருந்த போது அந்த ஊரைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு கல்வி கற்பித்தார் புலவர் குழந்தை ஆசிரியராக தம் வாழ்க்கையைத் தொடங்கினார் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முடிய முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆசிரியராக தொன்றாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை பவானி நகரில் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராகப் பணிபுரிந்தார் புலவர் குழந்தை அவர்கள் முத்தம்மை என்பாரை திருமணம் புரிந்தார் அவர்களுக்கு சமத்துவம் சமரசம் என்னும் இரு பெண் பிள்ளைகள் உண்டு புலவர் குழந்தை அவர்கள் தந்தை பெரியாரின் மீது மரியாதையும் சுயமரியாதை கொள்கை மீது பற்றும் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொண்டார் இவர் ஆற்றிய உரை அனைவரையும் கவர்ந்தது பெரியார் திருக்குறளுக்கு பொருளுடன் உரை ஒன்றினை எழுத அறிஞர் குழு ஒன்றினை அமைத்தார் அதில் முக்கியமானவர் புலவர் குழந்தை ஆவார் இருபத்தைந்தே நாட்களில் திருக்குறள் முழுமைக்கும் உரை எழுதினார் இந்த உரையுடனே திருக்குறள் குழந்தை உரை என்ற நூல் வெளியிடப்பட்டது பள்ளி ஆசிரியராய் இருந்த காலத்தில் மாணவர்கள் யாப்பெருங்கள காரிகை கற்று கவிபாடுவதில் உள்ள சிரமம் அறிந்து அதை முற்றிலும் எளிமையாக்கி யாப்பதிகாரம் என்ற நூலை வெளியிட்டார் இதில் எளிய பயிற்சி மூலம் எவரும் கவிபாடும் ஆற்றலை பெற வழி செய்தார் அதை போலவே தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம் முழுமைக்கும் எளிய உரை எழுதி அனைவரையும் கற்கும்படி எளிதாக்கினார் பவனந்தி முனிவர் இயற்றிய நன்னூல் என்னும் இலக்கண நூல் போன்றே இந்நூல் என்னும் இலக்கண நூற்பா நூலை எழுதி வெளியிட்டார் தொடர்ந்து பல நூல்களையும் எழுதி கொண்டே இருந்தார் கொங்கு நாட்டின் மீதும் அங்கு வளர்ந்த தமிழ் புரவலர் மீதும் பற்று கொண்ட குழந்தையவர்கள் கொங்கு மண்டல சதகம் கூறும் வரலாறுகளை தொகுத்து கொங்கு நாடும் தமிழும் கொங்கு குளமணிகள் கொங்கு நாடு ஆகிய வரலாற்று நூல்களையும் வெளியிட்டார் தொல்காப்பியர் கால தமிழர் வாழ்க்கை பண்பு நலன்களை ஆராய்ந்து தொல்காப்பியர் கால தமிழர் என்ற நூலையும் எழுதினார் இவர் எழுதி இதுவரை வெளிவந்த நூல்கள் மொத்தம் முப்பத்தி நான்கு ஆகும் குழந்தை எழுதிய நூல்களுள் ராவண காவியம் புகழ்பெற்றதாகும் இவரது நூல்கள் அனைத்தும் இரண்டாயிரத்தி ஆறில் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது இத்தகு பல சிறப்புகளை கொண்ட தமிழ் அறிஞரும் புலவரும் ஆன புலவர் குழந்தை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இயற்கை எய்தினார் இலக்கணங்களிலும் இலக்கியங்களிலும் பல நூல்களை எழுதி சிறப்பு பெற்றிருந்தாலும் புலவர் குழந்தை அவர்கள் ராவண காவியம் எழுதி பெற்ற புகழோ மிக பெரியதாகும் அவர் எழுதிய இராவண காவியம் என்ற நூலே நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களை காண்பதற்கு முன்பாக இராவண காவிய நூல் குறிப்பைப் பற்றி அறிந்து கொள்வோம் இராவண காவியம் இராவண காவியம் என்னும் நூல் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் மொழியில் தோன்றிய காவியங்களுள் ஒன்றாகும் திராவிட இயக்கத்தின் தாக்கத்தால் புலவர் குழந்தை அவர்களால் பெற்ற இக்காவியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளிவந்தது இக்காப்பியம் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்காண்டம் என ஐந்து காண்டங்களையும் ஐம்பத்தி ஏழு படலங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டுள்ளது இராமாயண காவியக் கதையை கொண்டே ராவணனை காவியத் தலைவனாகக் கொண்டு இக்காவியம் படைக்கப்பட்டது இராவண காவியம் படிப்போர் இராவணனையும் அவனை சார்ந்தோரையும் போற்றும்படியும் இராம லக்வர்களையும் மற்றவர்களையும் வெறுக்கும்படியும் புலவர் குழந்தை திறம்பட பாடியுள்ளார் இக்காவியத்தை வால்மீகி கம்பர் துளசிதாசர் இன்னும் பலர் எழுதிய இராமாயணங்களில் உள்ள செய்திகளையே அடிப்படையாக கொண்டு இராவணனை தமிழ் கதாநாயகனாக சித்தரிக்கிறது புலவர் குழந்தை அவர்கள் தாம் படைத்த ராவண காவியத்தை தமிழருக்கு காணிக்கையாக்கியுள்ளார் தமிழர்கள் தம் பண்பாட்டுச் சிறப்பை அறிந்து வாழ்வதற்காக இராவணனின் பெருமை படைப்பதாக நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட இராவணனை முதன்மை நாயகனாகக் கொண்டு அமைக்கப்பட்டதே இராவண காவியமாகும் இராவண காவியத்தைப் பற்றி பேரறிஞர் அண்ணா கூறும்போது இராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று குறிப்பிட்டுள்ளார் கம்பர் தன்னுடைய இராமாயணத்தில் நாட்டுப்படலம் என்னும் பகுதியில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவகை நிலங்களுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் அழகாக எடுத்து கூறியிருப்பார் அதுபோல இராவண காவியத்தில் நாட்டுப்படலம் என்ற பகுதியில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களின் சிறப்புகளையும் பெருமைகளையும் அழகாக வர்ணித்து வருணனை வடிவத்தில் கொடுத்திருக்கிறார் புலவர் குழந்தை அப்பகுதியே நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன இனி அப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஐவகை நிலங்களின் சிறப்புகளையும் பெருமைகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக விரிவாக அறிந்து கொள்வோம் குலுங்கும் பூஞ்சோலை அடர்ந்து வளர்ந்த பசு மரங்கள் நீர் நிறைந்த நதிக்கரைகள் பச்சை போர்த்திய புல்வெளிகள் துள்ளி திரியும் மானினங்கள் மயில்கள் குயில்கள் கிளிகள் பறந்து திரியும் பறவைகளென இத்தகு அழகியல் சூழலை கண்டு மனம் மகிழ்ந்ததுண்டா அழகை சுவைத்தால் மனம் புத்துணர்வு பெறும் எண்ணம் வளமை பெறும் தமிழ் இலக்கிய திரையில் மிகுதியான எழிலோவியங்களை சொல்லோவியங்களாக புலவர்கள் தீட்டி வைத்துள்ளனர் அவற்றில் சில காட்சிகளை கண்டு சுவைப்போம் வாருங்கள் அவற்றில் முதலாவதாக அமைந்துள்ள நிலத்தின் காட்சி குறிஞ்சி நிலமாகும் இக்குறிஞ்சி நிலத்தின் அழகையையும் அதன் வர்ணனையையும் பாடல் வாயிலாக அறிந்து கொள்வோம் குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலமானது மழையையும் மழையை சார்ந்துள்ள பகுதிகளையும் உள்ளடக்கியுள்ளது மலையில் நடக்கின்ற பலவிதமான நிகழ்வுகளை எடுத்து கூறும் வண்ணம் நம் பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு பாடல்கள் அமைந்துள்ளது குறிஞ்சி நிலத்தின் அழகை வர்ணிக்கும் இவ்விரு பாடல்களை காண்போம் பாடல் அருவிய முருகியம் பைங்கிழி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமாள் அருவிய முருகியம் அருவிய என்றால் மலையிலிருந்து வீழக்கூடிய நீர் வீழ்ச்சியை குறிக்கிறது மலையிலிருந்து வீழக்கூடிய நீரானது கீழே விழும்பொழுது அவ்வருவி நீரின் ஒளியானது எதை இருக்கிறது என்றால் முருகியம் ஆர்ப்ப முருகியம் என்றால் பறை என்பது பொருளாகும் பறை குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒழிக்கக்கூடிய பறையை பறை என்பார் அந்நிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய தொழிலானது கிழங்கெடுத்தலும் அதாவது கிழங்கு அகழ்தலும் தேனெடுத்தலும் ஆகும் இத்தொழிலை செய்வதற்காக மழைக்குள் நுழையும் பொழுது மக்கள் தனியாக செல்வது கிடையாது அது இருக்காது என்பது கருதி மக்கள் அனைவரும் அத்துழிலை செய்வதற்கு ஒன்றாக இணைந்தே செல்வர் அவ்வாறு செல்வதற்கு முன்பாக அனைவரும் ஒன்றாக கூட வேண்டும் என்பதற்காக பறையை ஒழிப்பர் அப்பறையினுடைய ஒளியைக் கேட்டவுடன் அக்குறிஞ்சி நில மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மலைக்குள் சென்று தேனையும் கிழங்கையும் எடுத்து வருவர் அவ்வாறு ஒழிக்கக்கூடிய ஒளியை நாம் பறை என்கிறோம் அக்குறிஞ்சி பறையின் ஒளியை போன்று இந்த அருவி நீரின் ஒளியானது இருந்ததாம் பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பைங்கிளிகள் குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவைகள் கிளியும் மயிலும் ஆகும் அப்பைங்கிளிகளானது பேசுமே தவிர பாடாது ஆனால் இங்கு கவிஞர் பைங்கிளிகள் பேசுவது போன்று அழகாக வர்ணனையை கொடுத்திருக்கிறார் பைங்கிழி பருகிய தமிழிசை பாட தமிழிசையில் அழகான பாடலை பாடுகிறதாம் கிளிகள் சொன்னதைச் சொல்லுமாம் கிளிப்பில்லை என்பது போல் கேட்ட பாடலை அழகாக பாடுகிறதாம் இக்கிளிகள் பொன்மயில் பொன் சிறை விரித்தாட அழகான மயில்களானது தன்னுடைய தோகையை விரித்து ஆடுகிறது அதனுடைய தோகையானது பொன்னை ஒத்து அழகான வண்ணங்களுடன் காட்சியளிக்கிறது அக்காட்சி பார்ப்பதற்கு கண்களுக்கு மிகவும் அருமையான தோற்றத்தை ஏற்படுத்துகிறது பொன்மயில் அருகிய சிறை விரித்தாட தன்னுடைய தோகையை அழகாக விரித்து ஆடுகிறது மயில் பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமாம் பூஞ்சினை என்றால் பூக்கள் நிறைந்துள்ள மரத்தின் கிளையை குறிக்கும் பூக்கள் நிறைந்துள்ள அம்மரக்கிளையில் குரங்குகள் அமர்ந்து அக்காட்சிகளை கண்டு மருண்டு நோக்குமாம் எக்காட்சிகளை கண்டு அக்குரங்கினம் மருண்டு நோக்குமாம் அழகான அருவி நீரின் ஒளியையும் பறையின் ஒளியையும் பைங்கிளிகளின் பாடலையும் பொன் ஆடலையும் கண்டு குரங்கினமானது பூஞ்சினையில் அமர்ந்து பூக்கள் நிறைந்துள்ள கிளையில் அமர்ந்து மருண்டு நோக்குமாம் குறிஞ்சி நிலத்தில் இடம்பெற்றுள்ள இரண்டாவது பாடல் அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தளின் மனமும் தோய்தளான் கடைபடு பொருளெல்லாம் கமலும் குன்றமே அடுப்பீடு சாந்தமூடு அடுப்பு விறகுகளை கொண்டு எரிய விட்டு உணவு சமைப்பதுண்டு ஆனால் குறிஞ்சி நிலத்தில் அடுப்பில் சந்தனக்கட்டைகளை வைத்து எரிய விடுகின்றனர் உணவு சமைக்க சாந்தமூடு சாந்தம் என்றால் இவ்விடத்தில் சந்தன மரத்தை குறிக்கிறது அடுப்பில் கட்டைகளை வைத்து எரிய விடுகின்றனர் அவ்வாறு எரிய விடும் பொழுது சந்தன மரத்தின் மனம் எங்கும் வீசுகிறது அகிலின் நாற்றமும் அவ்வடுப்பில் சந்தன மரக்கட்டைகளுடன் வாசனை தரக்கூடிய அகில் மரக்கட்டைகளையும் ஒன்றாக வைத்து எரிய விடுகின்றன அவற்றின் நாற்றமும் எங்கும் வீசுகிறது துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மைவனம் என்பது வகையான மழை நெல்லை குறிக்கும் நெல் அரிசியை உணவாக சமைக்கின்றனர் சோற்றின் நாற்றமும் அடுப்பில் சந்தனக்கட்டைகளையும் அகில் கட்டைகளையும் ஒன்றாக வைத்து விட்டு அந்நெருப்பில் மைவனச்சோற்றை மலைநெல் அரிசியை கொண்டு உணவு சமைக்கின்றனர் அவ்வுணவின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமும் அழகான காந்தல் மலர்களின் மனமும் தோய்த்தலால் கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே இவ்வாசனைகள் என்றும் இந்நாற்றம் எல்லா இடங்களிலும் நிறைந்து மனத்தை பரப்புகின்றனவாம் குன்றமே குன்றம் என்றால் இங்கு மழையை குறிக்கிறது இம்மழை முழுவதும் சந்தனக்கட்டைகளின் நாற்றமும் அகிலின் நாற்றமும் நெல் அரிசி நெல் அரிசியில் உருவாக்கப்பட்ட சோற்றின் நாற்றமும் காந்தல் மலரின் நாற்றமும் எங்கும் வீசி மனத்தை பரப்புகின்றதாம் குறிஞ்சி நிலத்தின் அழகை இப்பாடல் வழி அறிந்த நாம் அடுத்ததாக முல்லை நிலத்தின் அழகை இரண்டு பாடல்கள் வாயிலாக அறிந்து கொள்வோம் முல்லை நிலம் முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியை குறிக்கும் பாடல் ஒன்று பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும் பாயிசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் உருங்குற அருகு அணைக்குமாள் பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும் பூவையும் என்ற சொல் நாகணவாய்ப் பறவையை குறிக்கிறது நாகணவாய் பறவைகளும் குயில்களும் காட்டில் வாழக்கூடிய நாகணவாய் பறவைகளும் குயில்களும் புழங்கை வண்டரும் புழம் என்றால் அழகு என்பது பொருள் அழகு மிகுந்த வண்டுகளும் காட்டில் பூவையும் நாகனவாய் பறவைகளும் குயில்களும் வண்டுகளும் பாயிசை பாட பா என்றால் பாடல் என்பது பொருள் பாடலை இசைத்து பாடிக்கொண்டு அழைந்து திரியுமாம் முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் முப்பழங்கள் முப்பழங்கள் என்பது மா பழா வாழை என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான பழங்களையும் தேனையும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் கடறு என்ற சொல்லின் பொருள் காடு என்பதாகும் இடையர் என்போர் காட்டில் வாழக்கூடிய இடையர்களை குறிக்கும் அதாவது காட்டில் வாழக்கூடிய மக்களை குறிக்கும் இடையர் என்ற பெயர் ஏன் வந்ததென்றால் குறிஞ்சி நிலமானது மலைப்பகுதியை குறிக்கிறது மருத நிலமானது வயல் பகுதியை குறிக்கிறது முல்லை நிலமானது காட்டுப்பகுதியை குறிக்கிறது மழையானது மேலே உயர்ந்தும் வயலானது தாழ்ந்தும் காணப்படுகிறது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் இடைப்பட்ட பகுதியே காடாகும் இடைப்பட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களை இடையர் என்று அழைப்பர் இந்த இடையர்களானவர்கள் இக்காட்டில் உள்ள தேனையும் முக்கணிகளையும் பறித்து முக்குழல் ஆவினம் மூன்று விதமான குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றான குழல்களை எடுத்து ஊத ஆவினம் ஒருங்குற அவர்கள் மேய்த்து சென்ற பசு கூட்டங்களானது ஒருங்கு இணைந்து தன் அருகில் வர அருகு அணைக்குமாள் அவை அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒன்றாக ஓட்டி செல்வார்களாம் காட்டுப்பகுதியில் அழகான நாகனவாய் பறவைகளும் குயில்களும் புலங்கை வண்டரும் அழகு மிகுந்த வண்டுகளும் பாடலை இசைத்து பாட முக்கணிகளையும் மா பழா வாழை என்ற முக்கணிகளையும் தேனையும் சேகரித்து கொண்டு முக்குழல் அதாவது கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலான குழலால் ஊதப்பட்ட இசையால் மேயும் பசு கூட்டங்களை ஒன்று சேர்த்துச் சென்றனர் ஆயர்கள் பாடல் இரண்டு முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்றியென பொதுவர்கள் பொலி உற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உளை அஞ்சி ஓடுமே முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் முதிரையும் முதிரை என்ற தானியமும் சாமையும் வரகும் மொய்மணி நெல் அனைத்தையும் ஒன்றாக அறுத்தெடுத்து களம் குவித்து குன்று என களத்தில் குவித்து வைத்து அறுக்கப்பட்ட தானியங்களை ஒன்றாக எடுத்து வந்து களத்தில் குவித்து வைத்து எதை போல் குன்று என மழையை போன்று குவித்து வைத்து குன்று என்றால் சிறு மழை போன்று குவித்து வைத்து பொதுவர்கள் பொலியுற போர் அடித்திடும் பொதுவர்கள் என்றால் காட்டில் இருக்கக்கூடிய காட்டில் வாழக்கூடிய இடையர்களை குறிக்கும் இடையர்கள் என்றாலும் பொதுவர்கள் என்றாலும் ஒன்றுதான் பொதுவர்கள் முதிரையையும் சாமையையும் வரகையும் மொய்மணி குதிரை வாளியையும் அறுத்தெடுத்து களத்தில் குன்று போன்று குவித்து வைத்து பொலி உர போர் அடித்திடும் பொலி உர தானிய குவியல்களை போர் அடித்தனர் மாடுகளையோ அல்லது தங்கள் இடையர்கள் கைகளாலோ அந்த தானியங்களை எடுத்து நிலத்தில் அடித்து அந்த தானியத்தையும் அவற்றினுடைய பிற பகுதிகளையும் தனியாக பிரித்தெடுத்து வைத்தனர் அந்த குரலை போர் அடிக்கும் அதிரக்குரலை கேட்டு உழை அஞ்சி ஓடுமே அதிர்குரல் கேட்டு உழை அஞ்சி ஓடுமே உழை என்றால் மான் என்பது பொருள் அங்கு இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய மான்கள் அனைத்தும் போர் அடிக்கும் ஓசையை கேட்டு அஞ்சி பயந்து ஓடுமாம் முதிரையும் சாமையும் பரகும் குதிரை வாடியும் ஆகிய அனைத்தையும் முல்லை நில மக்கள் அறுத்து கதிரடித்து களத்தில் குன்றுபோல் குவித்து வைத்திருப்பார் கதிரடிக்கும் அதிர்வு தரும் அந்த ஓசையை கேட்ட மான்கள் அனைத்தும் பயந்து ஓடுமாம் அழகான வர்ணனையை முல்லை நில வர்ணனையை எடுத்து காட்டியுள்ளார் ஆசிரியர் முல்லை நிலத்தை அடுத்து அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பாலை நிலம் பாலை என்ற ஒரு நிலம் நம் தமிழகத்தில் எங்கும் இல்லை பாலை நிலம் என்று ஒரு நிலம் இல்லை என்று கூறும்போது அந்நிலத்தை பற்றி ஏன் கவிஞர் அழகாக வர்ணித்துள்ளார் என்று கேட்டால் பாலை என்பது குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் திரிந்து உருவானதே பாலையாகும் குறிஞ்சி நிலம் மழைப்பகுதியும் முல்லை நிலம் காட்டுப்பகுதியும் இவை இரண்டிலும் மழை பெய்யவில்லை என்றால் வறண்டு வறட்சியாகி காணப்படும் அந்த வறண்ட இரு நிலங்களையே நாம் பாலை என்று குறிப்பிடுகின்றோம் குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் திரிந்து உருவானதே பாலை நிலமாகும் இப்பாலை நிலமானது வெயில் மிகவும் அதிகமாக காணப்படும் நிலமாகும் வெப்பம் அதிகம் காணப்படும் நிலமாகும் இப்பாலை நிலத்தின் வர்ணனையாக இரண்டு பாடல்களை ஆசிரியர் கொடுத்திருக்கிறார் அதில் முதலாவது பாடல் மண்ணிய முதுவெயில் வளைப்ப வாய் வெறியி இந்நிலம் குருளை மிகு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வழிய சென்னாய் உயங்குமே மண்ணிய முதுவையில் வளைப்ப வாய் வெறியே கொடிய பாலை நிலத்தில் அதிகப்படியான வெப்பத்தால் சென்னாய் குட்டிகளானது வாய் உலர்ந்து தடுமாறு காணப்படுமாம் இன்னிலம் குருளை மிகு இணைந்து வெம்பிட அன்று பிறந்த குட்டிகள் குருளை என்றால் குட்டிகள் அன்று பிறந்த சென்னாய் குட்டிகள் வெப்பத்தை தாங்க முடியாமல் துன்புற்று வெந்து வெம்பிட்டு காணப்படுவதை கண்ட சென்னாய்குட்டியின் தாய்நாயானது தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர தன்னுடைய நிழலை தந்து தன்னுடைய குட்டிகளை காக்குமாம் அவ்விடத்தில் அதனுடைய தாய்மை உணர்வை நாம் காண முடியும் நன்னரில் வலிய சென்னாய் வியங்குமே அந்த வெப்பத்தை தாங்க முடியாத சூழலில் கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்றாலும் தனது குட்டிகளை நிழலில் இளைப்பாரச் செய்யுமாம் இவ்வாறு அந்த சென்னாயின் தாய்மை உணர்வை அழகான வர்ணனையில் எடுத்து கூறுகிறார் ஆசிரியர் இப்படி பல சிறப்புகளை கொண்ட அழகான வர்ணனைகள் இந்த பாழை நிலத்தில் அமைக்கப்பட்டு உள்ளார் ஆசிரியர் கொடிய பாழை நிலத்து வெயிலின் வெப்பத்தை தாங்க இயலாத குட்டி வாய் மிகவும் உளர்ந்து குளறியது இதனை கண்டு அதன் தாய் வருந்தியது குட்டி இலைப்பாற எங்கும் நிழலில்லை எனவே கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தனது நிழலில் குட்டியை இளைப்பாரச் செய்தது பாலை நிலமானது அதிக வெப்பமுடைய நிலம் அந்நிலத்தில் பறவைகளும் விலங்குகளும் படும் துன்பத்தை அழகாக வர்ணித்துக் கூறியுள்ளார் ஆசிரியர் இதே போன்று களிஞத்து பரணியில் கொண்டார் அழகான ஒரு வர்ணனையை கொடுத்திருப்பார் பாலை நிலத்தின் வெப்பத்தை தாங்க முடியாமல் மானானது சுற்றி திரிகிறது எங்கும் நீர் கிடைக்காமல் அலைமோதும் பொழுது தீயில் நீர் இருந்தால் கூட எடுத்து குடித்து விடலாம் என்று எண்ண ஓட்டத்தில் சுற்றி அலைகிறது அப்பொழுது அங்கு ஒரு சென்னாயானது நாக்கில் உமிழ்நீரை வடிய விட்டு நிற்க அந்த உமிழ் நீரையே நீராக எண்ணி அம்மானானது அவற்றை உண்கிறது இது அப்பாலை நிலத்தின் வெப்பத்தை எடுத்துக்காட்டும் வர்ணனையாகும் பாடல் இரண்டு கடிக்கமல் மராமலர் கன்னி அம்சிறார் படிக்குற எருத்துக்கோடு அண்ண பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே கடிக்கமல் மராமலர் கண்ணி சிறார் மராமலர் என்பது பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் பூத்துக்குழுங்கும் ஒரு மலர் அம்மராமரத்தின் நிழலிலே விளையாடி கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் அம்மராமலர்களை பறித்து கண்ணி மாலையாக கட்டி தம் கழுத்தில் அணிந்து கொள்வர் படிக்கிற எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய் படிக்கிற நிலத்தில் விழக்கூடிய எருதுகளின் கோடு எருது கோடு எருத்துக்கோடு கோடு என்பது கொம்பு என்பதன் பொருளாகும் படிக்கிற எருத்துக்கோடு நிலத்தில் விழுகின்ற எருதின் கொம்பை போன்ற அன்ன பாலைக்காய் பாலை மரத்தினுடைய காய்களை எடுத்து பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய மரம் பாலை மரம் பாலை மரத்தினுடைய காய்கள் எருதினுடைய கொம்புகளை போன்று வளைந்து காணப்படும் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பிக் கோழினாள் அக்காய்களை நிலத்தில் இட்டு கொம்புகளைக் கொண்டு அடித்து அதாவது குச்சிகளை கொண்டு அவற்றை அடிக்கும் பொழுது அவை வெடித்து ஒரு சத்தத்தை ஏற்படுத்தும் வெடிக்கவிட்டு ஆடிட விரும்பி கோளினால் அடிக்கும் குச்சியால் அவற்றை அடித்து விளையாடுவர் சிறுவர்கள் அக்கோளினால் அடிக்கப்படும் பொழுது அந்த பாலைக்காயிலிருந்து ஒரு சத்தம் வெளிப்படும் அவ்வோசையை கேட்டு ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே அவ்வோசையினை கேட்ட பருந்துகள் அவ்விடத்தை விட்டு பயந்து ஓடுமாம் சிறுவர்கள் நன்கு மனம் வீசக்கூடிய மரா மலர்களை எடுத்து தொடுத்து மாலையாக அணிந்து கொண்டனர் எருதின் கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் கோழினால் அடித்து விளையாடினர் அவ்வோசையை கேட்ட பருந்துகள் பயத்துடன் அவ்விடத்தை விட்டு பறந்தோடின என்று பாலை நிலத்தின் சிறுவர்களின் செயல்பாடுகளை அழகான வர்ணனையுடன் எடுத்துக்காட்டியுள்ளார் ஆசிரியர் இதுவரை நாம் இன்றைய காணொளி வகுப்பில் இயல் ஆறு செய்யல் பகுதியில் இடம்பெற்றுள்ள இராவண காவியம் என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள குறிஞ்சி முல்லை பாலை ஆகிய மூன்று நிலங்களின் கீழ் உள்ள பாடலையும் அதன் பொருளையும் விளக்கமாக அறிந்து கொண்டோம் அதைத் தொடர்ந்து இந்நிலங்களுக்குரிய பாடலையும் அதன் பொருளையும் சுருக்கமாக இனி அறிந்து கொள்வோம் குறிஞ்சி பாடல் ஒன்று அருவிய முருகியம் ஆர்ப்பைங்கிழி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமாள் பொருள் அருவிகள் பாறையாய் ஒலிக்கும் பைங்கிழி தான் தமிழ் இசையை பாடும் பொன் போன்ற அழகிய மயில் தன் அருமையான சிறகினை விரித்து ஆடும் இக்காட்சியினை பூக்கள் நிறைந்த மரக்கிளைகளில் அமர்ந்திருக்கும் குரங்கினம் மிரட்சியுடன் பார்க்கும் பாடல் இரண்டு அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமும் தோய்த்தளாற் கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே பொருள் தீயில் இட்ட சந்தனமரக்குச்சிகள் அகில் இவற்றின் நறுமணமும் உலகிலிட்ட மலை நெல் அரிசி சோற்றின் மனமும் காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் பரவி தூய்ந்து கிடத்ததனால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருள்கள் மனம் கமழ்ந்து காணப்பட்டன முல்லை நிலம் பாடல் ஒன்று பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும் பாயிசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் உருங்குற அருகு அணைக்குமாள் பொருள் நாகணவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசைத்து பாடின புகழ்பெற்ற முல்லை நில மக்களான ஆயர் முக்கணியும் தேனும் சேகரித்து கொண்டு முக்குழல் இசையால் மேயும் பசு கூட்டங்களை ஒன்று சேர்த்தனர் பாடல் இரண்டு முதிரையும் சாமையும் மொய் மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் பொழியுற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உழை அஞ்சி ஓடுமே பொருள் முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரை நெல் ஆகியவற்றை முல்லை நில மக்கள் அறுத்து கதிரடித்து களத்தில் குன்று போல் குவித்து வைத்திருப்ப கதிரடிக்கும் அதிர்வு தரும் ஓசையை கேட்டு மான்கள் அஞ்சி ஓடும் பாலை நிலம் பாடல் ஒன்று மண்ணிய முதுவையில் வளைப்ப வாய் வெறியி இன்னிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வழிய சென்னாய் உயங்குமே பொருள் கொடிய பாழை நிலத்து வெயிலின் வெப்பத்தை தாங்க இயலாத குட்டி வாய் மிகவும் உலர்ந்து குளறியது இதனை கண்டு அதன் தாய் வருந்தியது குட்டி இளைப்பார எங்கும் நிழலில்லை எனவே கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தனது நிழலில் குட்டியை இலைப்பாரச் செய்தது பாடல் இரண்டு கமல் மராமலர் கண்ணி சிறார் படிக்குற எருத்துக்கோடு அண்ண பாலைக்காய் வெடிக்கவிட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே பொருள் சிறுவர்கள் நன்கு மணம் வீசும் மராமலர்களை மாலையாக அணிந்திருந்தனர் எருதின் கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் கோளினால் அடித்து விளையாடினர் அவ்வோசையை கேட்ட பருந்துகள் அச்சத்துடன் பறந்தோடின இராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ள குறிஞ்சி முல்லை பாளை நிலங்களுக்கு உரிய பாடலையும் அதன் சுருக்க பொருளையும் கண்டோம் அதைத் தொடர்ந்து இவ்வாறு பாடல்களுக்குரிய சொல்லும் பொருளும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் சொல்லும் பொருளும் மைவனம் மழைநெல் மைவனம் மழைநெல் முருகியம் பறை முருகியம் குறிஞ்சிப்பறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை இறகு சிறை இறகு சாந்தம் சந்தனம் சாந்தம் சந்தனம் பூவை நாகனவாய் பறவை பூவை நாகனவாய் பறவை புலம் அழகு புலம் அழகு கடறு காடு கடறு காடு முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள் முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள் பொலி தானியக் குவியல் பொலி தானியக் குவியல் உலை ஒருவகை மான் உலை வகை மான் வாய் வெறியி சோர்வாழ் வாய் குளறுதல் வாய் வெறியி வாய் குளறுதல் குருளை குட்டி குருளை குட்டி இணைந்து துன்புறுதல் இணைந்து துன்புறுதல் உயங்குதல் வருந்துதல் உயங்குதல் வருந்துதல் படிக்கு உற நிலத்தில் விழ படிக்கு உர நிலத்தில் விழ கோடு கொம்பு கோடு கொம்பு மாணவர்களே இன்றைய காணொளி வகுப்பில் ராவண காவியம் என்ற செய்யல் பகுதியின் கீழ் இடம்பெற்றுள்ள ஐவகை நிலங்களான குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் என்ற ஒவ்வொரு நிலங்களின் கீழும் இரண்டு இரண்டு பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றில் குறிஞ்சி முல்லை பாலை ஆகிய மூன்று நிலங்களின் கீழ் இடம்பெற்றுள்ள ஆறு பாடல்களையும் அதற்குரிய பொருளையும் தெளிவாக கற்று அறிந்து கொண்டோம் மற்றும் இப்பாடல்களுக்கு உரிய சொல்லும் பொருளையும் கற்றுத் தெளிந்தோம் இதன் தொடர்ச்சியாக மருதம் நெய்தல் ஆகிய இரு நிலங்களின் கீழ் இடம்பெற்றுள்ள நான்கு பாடல்களையும் அடுத்த வகுப்பில் தெளிவாக கற்று அறிவோம் நன்றி